எட்டி ராகவன நான் என்னைக்கு ஆதரிச்சிருக்கேன், அது அவர்கிட்ட கேளுங்க, என்னை ஆதரிச்சிருக்காரு சீமான். நம்ம அந்த செயலை வந்து இப்ப நாடங்களும் நீங்க பாக்குறீங்க. அண்மையில ஒரு தங்கச்சி காவல்துறை சாய் சாவா சாயாவா சாய்பான்னு நினைக்கிறேன், சபியா சபியாவை வன்பனூர் செய்து கொலை செஞ்சுட்டாங்க. ஏன் இவங்கெல்லாம் கண்டிக்கல? இப்ப வட இந்தியாவில் ஒரு கொலை, அதை நான் மட்டும்தான் கண்டிச்சு அறிக்கை கொடுத்துக்கேன், நீங்கெல்லாம் கொடுக்கல. உலகத்தில் எங்கு காயம்பட்டாலும் தமிழ் மண் அழுதுருக்குது, உடல்ல எங்கு காயம்பட்டாலும் கண் அழுவது போல உலகத்தில் எங்கு காயம்பட்டாலும் தமிழ் மண் அழுதுருக்குது, இதுதான் உண்மை. அதனாலதான் நாங்க இந்திய நிலம் மூலம் இந்த ஒன்றியம் முழுமைக்கும் எங்கு எந்த பிரச்சனை வந்தாலும் வன்கொடுமை நடந்தாலும் ஆயிஷா வன்கொடுமை ஆசிபா வன்கொடுமையா யாரு எது நடந்தாலும் பாலியல் வன்கொடுமையே இந்த மாதிரி கொலை படுகொலைகளை கண்டிச்சிருக்கும். அது மாதிரி தான் நம்ம அதை ஒரு செயலை சுரமா அதை உருப்பிடிச்சிட்டு இப்போ இந்த கர்நாடகாவில் கூட தான் ஒரு அமைச்சர் பாரதிய ஜனதா அமைச்சருடைய பாலியல் வீடியோ காணொலி வெளியாயிருந்து அதை இவங்கெல்லாம் கண்டிக்கல. ஏன் கண்டிக்கல? அந்த நேரம் வாயில கொஞ்சம் புண்ணு வந்துருச்சா இல்லை என்ன நாக்கு சுலுக்கிக்கிடுச்சா? கொடுமை. ஒரு தலைவன் என்பவனுக்கு எதை கொடுக்கணும் எதை தடுக்கணும் தெரியும், தாய்க்கு பிள்ளைக்கு எதை கொடுக்கணும் எதை தடுக்கணும் இருக்குது, பாடம் நடத்திருக்க பேராசிரியருக்கு எந்த பக்கத்தை திறக்கணும் எந்த பக்கத்தை மறைக்கணும்னு தெரியும். அவளைனா வழிகாட்ட முடியாது. சும்மா இதையே பேசிக்கிட்டு அதை பேசி பேசி ஒருத்தன் பார்த்துருப்பான் அதை விட்டுருப்பான் சீன்ட்டு அதை எல்லாரும் பாருங்கன்ட்டு காட்டு வைத்தியக்காரத்தன் வைத்தியக்காரத்தன். நீங்க எப்படிப்பட்ட சமூகம்னு பாருங்க. தம்பி விஜய் ஆண்டனி நடிச்சிருக்கார் ஒரு படம், ஏதோ திமிர் பிடிச்சவன் ஒரு படம் நினைக்கிறேன். அதில் இந்த நிவேதா பெத்தராஜ் சும்மா ஒரு உதாரணத்துக்காக அவங்களுக்கு புரியணுங்க, உந்துருளியில் போயிட்டு இருக்காங்க, இவர் பின்னாடி உட்காந்துருக்காரு காவலர்கள் ரெண்டு பேரும் போயிருக்கும்போது ஒரு ஒரு சாலை ஓரத்தில் மக்கள் படுத்து கிடக்குறாங்க சின்ன சின்னதாக பதாகையில் வச்சு தடுத்துக்கிட்டு. அதில் அந்த அம்மா அந்த இடத்துக்கு வரும்போது விலை கணச்சிருக்கு, மெதுவாக சத்தம் இல்லாமல் வண்டியை செலுத்துது. ஏங்க அந்த இடத்துல மட்டும் ஸ்லோ பண்ணிட்டீங்கிறார் அவர். அது கேட்குறாரு இல்லை அவங்களே இப்போ வாழ வழி இல்லாமல் படுக்கை இடம் இல்லாமல் சாலை ஓரத்தில் படுத்து கிடக்குறாங்க கணவன் மனைவி இதில், அதில் நம்ம வேறு வேகமாக வண்டியை செலுத்தி சத்தத்தை போட்டு அதை வந்து அவங்கள தொந்தரவு பண்ணிடணுமா அப்படி. அந்த அளவுக்கு பண்பாடோட நாகரிகத்தோடு நடந்து போகிற தமிழ் சமூகம் இது கண்டுகொள்ளாமல் போகும். நாங்கள்லாம் வந்து எங்கள் ஆத்தால பார்த்தா எங்கள் பெரியம்மாலாம் ஒதுங்கிறது இடம் இல்லாமல் சாலை ஓரங்களில் எங்களுக்கு கிராமங்களில் எங்களுக்கு கழிவறை கிடையாது. அந்த இடங்கள்லேருந்து நாங்கள் வந்து ஆண்கள் அந்த திசைக்கே போக மாட்டோம், இந்த நேரங்களில் நான் போகக்கூடாது அப்படின்ட்டு. அவ்வளவு ஒழுக்க சமூகம் இது. சும்மா போட்டு தேவையில்லாத அதை போய் நோண்டி பேசிட்டு கூடாதுங்கிறதான் பிரச்சனையாக இல்லைன்னு தான் நான் கேட்க வந்தேன். அன்னைக்கு உங்களுக்கு பேசுகிறதுக்கு பிரச்சனையாக இல்லை, இது ஒரு பிரச்சனையாகி பேசிட்டு இருக்கிறீங்க, அசிங்கத்தை போயின்னு பேசினேன். ஆதரிச்சிட்டார் பேசிட்டுருக்குறது. இப்போ நான் கேட்குற இதெல்லாம் கண்டிங்களே, தினந்தோறும் நடக்குது, தினந்தோறும் நடக்குது, அதை ஒன்றும் கண்டிக்கல. சரி, இந்த இந்த ஆணவ படுகொலை இருக்குது, சாதி குடிப்பெருமை கொலை, இதையே இந்த இதை பேசுனவங்கெல்லாம் ஒருத்தரும் கண்டிக்கல ஆதரிக்கல, இந்த தீர்ப்பு சரியானது அப்படின்னு சொல்லலை. ஏன்னா அந்த சாதிக்காரன் ஓட்டு போடலன்னா இதில் போய் இவங்க சமூக நீதியை நம்பிலாம் கட்சி நடத்தல, வெறும் சாதியை நம்பிலாம் கட்சி நடத்த இவங்களை போய் பேசிக்கிறேன். தமிழ் எக்ஸ் நியூஸ் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்க.